எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் மாநாடு படத்துடைய வசூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் வந்துட்டு நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது சம்மந்தமாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக டோட்டலாக இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஷோலாம் வந்துட்டு ஃபுல்லாக ஒரே ஆர்ப்பாட்டம் ஆரவாரத்தோடு பப்ளிக் போயிட்டுருக்குறாங்க. ஸோ ஏன்னா முதல் நாளுடைய காட்சிகள் எல்லாம் ஃபேன்ஸ் பார்த்துருந்தாலும் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு லாஜிக்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூன் ஷோ வந்துட்டு கலைஞ்சி போனப்போ பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு சவுண்டு, பயங்கர ஒரு விசில் சத்தம், பயங்கர ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு எல்லோரும் வெளியே வந்தாங்க. இதில் வந்து பாதி பேர் வந்துட்டு ஃபேன்ஸ்னாலும் பார்த்திங்கன்னா மீதி பேர் பப்ளிக் இல்லை. ஸோ நல்லாவே கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் ஒரு நியூஸ் வந்துட்டு தேவையில்லாமல் பேசிட்டு தெரியுறாங்க. அது என்னன்னு தெரியல. அது வந்து அறிவோடு பேசுகிறாங்களா இல்லை அறிவில்லாமல் பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. அது என்ன அப்படின்னா எஸ் ஜே சூர்யாவுடைய படம், இது எஸ்டிஆருடைய படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. இது எந்த வகையில் வந்துட்டு எஸ் ஜே சூர்யா படம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிய வரல. இது சிலம்பரசன் யார் ஹீரோவோ அவருடைய பேரை வச்சு தான் இந்த ஒரு படம் பேசப்படும். அண்ணாத்தே வந்துச்சு, இப்போ அண்ணாத்தேல அது ரஜினி படமா இல்லை ஜெகபதி பாபு படம்னு பேசுவாங்களா? அண்ணாத்தேந்து அது ரஜினிகாந்தோடைய படம். அந்த மாதிரி இது வந்துட்டு சிம்புவோடைய படம். சிம்பு தான் ஹீரோ, சிம்பு தான் அதில் வந்துட்டு முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஸோ அவருடைய படம் தான். இதில் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு அதிகபட்சமான ஒரு ஸ்கோப் வந்துட்டு எஸ் ஜே சூர்யாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நல்லாவே அந்த கொடுத்த ரோல் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மும் வந்துட்டு எஸ் ஜே சூர்யாவோட பிஜிஎம் தான் நம்பர் ஒன்று. எஸ்டிஆரோடைய பிஜிஎம்ல அது யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒர்க். அது ரெண்டு பிஜிஎம்மே நல்லா தான் இருக்குது. அவர் எஸ் ஜே சூர்யா வர்ற பிஜிஎம்மும் சரி இல்லை எஸ்டிஆரோட பிஜிஎம்மாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் வந்து நல்லாவே பின்னு இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. ஸோ இதெல்லாம் இது ஒரு பிரச்சனை எடுத்து வச்சுட்டு சோஷியல் மீடியாவில் அடித்து செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எஸ்டிஆர் படம்னு சொல்லலாம், இது வெங்கட் பிரபு படம், இது சுரேஷ் காமாட்சி படம், இது யுவன் சங்கர் ராஜா படம், இப்படி சொல்லிட்டு போகலாம். இதில் வந்துட்டு எஸ் ஜே சூர்யா ஏற்று நடித்தது ஒரு கதாபாத்திரம் அவ்வளோதானே தவிர இது எப்படி எஸ் ஜே சூர்யா படம் ஆகும்னு தெரியல. அதிகபட்ச பேர் கமெண்ட் பண்ணிட்டு தெரியுறாங்க எஸ் ஜே சூர்யாவுக்காக தான் படம். இவனுங்களுக்கு வந்துட்டு ஒரு படம் ஓடி உடனே வந்து உட்காந்து நின்றுட்டு என்னத்தையாவது பேசிட்டு தெரியணும், இது ஒரு புழப்பாக போச்சு இவனுங்களுக்கு. அவங்கவுங்க கருத்தை சொல்கிறதில் வந்துட்டு தப்பே கிடையாது. அதுக்கு ரிப்ளை கமெண்ட் வருது பாருங்கள், அதுதான் கெட்ட கெட்ட வார்த்தையால் வடிவேல் சொல்கிற மாதிரி காது கொடுத்து கேட்க முடியலங்கிற அளவுக்கு, படிக்க முடியல அந்த அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையோடலாம் கமெண்ட் பண்ணிட்டு தெரியுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டா நல்லாயிருக்கும். ரைட், அவங்க விருப்பம். நம்ம கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,80,00,000. கேரளாவில் எடுத்துக்கிட்டோம்னா 72L. அதே மாதிரி கர்நாடகாவில் 44L. யுஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 1,22,00,000. யுஏஇயில் 1,33,00,000. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 1,70. யூரோப்பில் வந்துட்டு 22,00,000. வேர்ல்டு வைடாக வந்துட்டு 10+ crore சொல்கிறாங்க. டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷத்துக்கு, இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 30 crore கிராஷ் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த நம்பர்ஸ் முன்ன பின்ன மாறலாம். நீங்கள் வந்துட்டு இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதை கூட நான் அடுத்த வீடியோவில் போடுறோம். சிம்புவோடைய ஹேட்டர்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு தெரியுறாங்க இல்லையா சோஷியல் மீடியாவில், அவங்களுக்கு ஜென்ட்லாக நீங்கள் கொடுக்குற பதில் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.